ஹாய் ஹலோ, வெல்கம் டு வியூஸ் ஆஃப் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எம் கேஃபினோட காஃபி பாத்திங் எப்படி ஒர்க் ஆகுது, இது 300க்கு ஒர்த் டுபையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ப்ரைடாக இருக்கீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் காரிகை மேக்கப் ஆர்டிஸ்ட், அங்கே என்ன நான் பண்ண ஒர்க் எல்லாமே அங்கே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அங்கே எனக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் வெயிட்டிங். ஸோ முன்னாடி நம்ம வீடியோ இன்னும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகேன் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார் வந்து நான் நைக்கால தான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபீஸ். நான் வந்து 285க்கு வாங்கினேன். 285க்கு எதுக்கு இந்த ஒரு சோப் வந்து 285க்கு வாங்கணும் அப்படின்னா, இதோட உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சோப்போட அளவும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஸோ ஒரு 300க்கு ஒரு சோப் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வாங்குறப்போ, இதுக்கு வந்து ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் வந்து ஸ்க்ரப்பும் ஃபேஸ் வாஷும் வந்து ஃப்ரீயா வந்தது. அதனாலதான் நான் சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து காலி பாக்ஸ் தான் இருக்கு. சோப் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல தனியாவே காட்டுறேன். இன்ன வரைக்குமே அந்த சோப்பை வெளியெடுத்தோம், அந்த சோப்போட ஸ்மெல் வந்து இன்ன வரைக்குமே இந்த பாக்ஸ்ல அப்படியே தான் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு. இது வந்து இதுக்குள்ளதான் அந்த சோப் இருக்கும். சோப் உள்ள வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா pH லெவல் 5.5, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, அண்ட் இது வந்து ஒரு நெட் குவான்டிட்டி வந்து ஒரு 100 கிராம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 300 ரூபீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2021, எக்ஸ்பைரி டேட் வந்து 2022-12 அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து SLS ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் பியூர் காஃபி அண்ட் பேரபன் ஃப்ரீ அண்ட் வந்து உங்களுக்கு ஹார்ஷ் கெமிக்கல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. அனிமல் டெஸ்டட்லாம் கிடையாது, வெகன் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட். இது வந்து நல்ல ஸ்கின்னா வந்து நல்ல மாய்ஸ்சரைசரா வச்சிருக்கும், நரிஷிஸ் பண்ணும் அண்ட் டோன் ஸ்கின் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒர்க் ஆச்சு ஆக்சுவலா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இது ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது என்னோட ஓன் யூஸுக்காக வாங்கிட்டு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ரிவ்யூவாக கொடுக்குறேன். இந்த சோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார் 3 ஃப்ளேவரில் அவைலபிளாக இருக்கு. அதாவது லைட் காஃபி பாத்திங் பார், அதாவது ரொம்ப லைட் அண்ட் கேப்பச்சினோ அண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஷோ, அந்த மாதிரி உங்களுக்கு 3 ஃப்ளேவர்ஸில் அவைலபிள் இருக்குது. நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா லைட் லைட் தான். ஸோ அதுவே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது நான் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கினாலும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாட் மேக்ஸ் இட்ஸ் ஸோ குட் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில்லி கிளென்ஸ் த பாடி வித்தவுட் ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் நேச்சுரல் ஆயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பியூர் காஃபி தான், காஃபி ஆயில் அண்ட் விட்டமின் இ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் இதோட ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஹார்ஷ் கெமிக்கல்லாம் இல்லை, பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ரிச்சாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காஃபி, SLS ஃப்ரீ, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து அனிமல் டெஸ்ட்லாம் கிடையாது, ஒரு வெகன் ப்ராடக்ட் அண்ட் இது வந்து மேட் இன் இந்தியா. ஸோ மேட் வித் சேஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதை வந்து என்னென்னா ஸ்கின் வந்து ரொம்ப கிளென்சிங்காக இருக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்சிங் பண்ணுது, ஜென்டல் ஆன் ஸ்கின், அது ஸ்மூத்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங், நரிஷிங், டோன் ஸ்கின், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, பேலன்ஸ் ஸ்கின் பிஹெச் அண்ட் ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங்காக ஸ்கின்னை ஃபீல் பண்ண வைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபோம் டைப்பில் இருக்குது, அதாவது நுரை வந்து இது அதிகமாக வருது. ஏன்னா ஒரு ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்ஸில் நுரை வந்து அதிகமாக வராது, பட் ஆனால் இதில் வந்து நுரை ரொம்ப அதிகமாக வருது. அந்த மாதிரி நுரை வர ப்ராடக்ட் தான் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த காஃபி ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்காது, கொஞ்ச நேரம் தான் நம்மக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சோப் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த
அந்த ஸ்மெல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்ன்றது இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு 50 ரூபீஸ் to 40 ரூபீஸ் மேக்ஸிமம் 25-50 ரூபீஸ் தான் இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு இது. ஸோ கம்பேரிட்டிவ் நான் அந்த ஒரு பாத்திங் பார் எடுத்து வைக்கும்போது என்னென்னா அது 2 டேஸாக நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்காக நம்ம ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணாமல் இருப்போம், வேறு அனதர் சோப் நான் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற நினச்சி நான் எடுத்தேன். பட் இருந்தாலுமே அது இந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வீடியோவில் இதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டலை. ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணாமலேயும் அது வந்து ரொம்ப அந்த ஈரப்பதத்தோடய இருக்குது. மற்ற சோப்பெலாம் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரை ஆகி அந்த சோப்பு கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை. மேபி இது வந்து ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட் அப்படின்றனால அந்த கட்டியான இது மாதிரி இல்லாமல் ஸோ ரொம்ப மெல்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்ன்றனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இதோட ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் வந்து ட்ரையல் பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மேபி வேறு ட்ரையல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு சோப் பார். ஸோ இந்த பாத்திங் பார் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து ரொம்ப ஆஃபரில் வந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.